இன்றைக்கு சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினம். இந்தியா முழுவதும் இருக்கின்ற கடற்கரைகள், முக்கியமான 75 கடற்கரையில் இன்றைக்கு சுத்தப்படுத்தும் பணி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் நோடல் ஏஜென்சியாக ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி அல்லது போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 1 கிலோமீட்டர் ஒரு நிகழ்ச்சி என்ற விதத்தில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கோஸ்டலும் இன்றைக்கு கிளீன் செய்யும் விதமாக இந்த திட்டமிடுறது இருக்கிறது. அதே நேரத்தில் ஃபிஷிங் ஹார்பர்ஸ், ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் அல்லது மெயின் ஹார்பர்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கு கிளீன் பண்ணுகின்ற அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமரனுடைய முக்கியமான இலக்கு நாம் தூய்மை பாரதத்தை வலியுறுத்துவது. அந்த நாம் இந்தியாவில் தூய்மை பாரதத்தை நடைமுறைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் கடற்கரை கடல் வளம் பெருக வேண்டும், கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும், கடற்கரைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய இயற்கை வளங்கள் பேண வேண்டும், அதை வருகால சந்ததியர்களுக்கு நாம் நல்ல முறையில் நம்முடைய இயற்கை வளத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சர்வதேச கடல் சுத்தப்படுத்தும் தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கோம். இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினத்தில் நாம் கடற்கரைகளை சுத்தம் பண்ணுவதும் நமக்கு ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது.